மாற்றுத்திறனாளிகள் உதவித் தொகையை உயர்த்தி வழங்கக் கோரி சாராட்சியர் அலுவலகம் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம். பொள்ளாச்சியில் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் அமைப்பினர் பொள்ளாச்சி சாராட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஆளும் திமுக அரசு தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கையான மாதாந்திர உதவித் தொகை தெலுங்கானா புதுச்சேரி போல ரூபாய் 3000 ரூபாயும் கடும் ஊனத்திற்கு 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும், 100 நாள் வேலை திட்டத்தில் ஊராட்சிகளில் தனி குழு அமைத்துள்ள அரசாணைப்படி மாற்றுத்திறனாளிகளுக்கு 4 மணி நேர வேலை வழங்க வேண்டியதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும், நீதிமன்றம் மற்றும் ஒன்றிய அரசு உத்தரவுபடி மாற்றுத்திறனாளிகளுக்குள்ள ரேஷன் கார்டுகளை மாதம் 35 கிலோ அரிசி வழங்கும் AAY ரேஷன் கார்டுகளாக மாற்றி வழங்க வேண்டும், வீடு இல்லா மாற்றுத்திறனாளி குடும்பங்களுக்கு அரசு வீடு வழங்க வேண்டும், அடையாள அட்டை இல்லாதவர்களுக்கு கிராமங்களில் முகாம் நடத்தி மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை வழங்க வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பொள்ளாச்சி சாராட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்தல் கால வாக்குறுதியில் 1500 வழங்குகிறேன் என்று சொல்லியிருக்கிறது. இது இன்று வரையிலும் அமலாகவில்லை. மாறாக நாங்கள் ஒரு 3000 ரூபாய்க்கு கேட்குறோம். மாதந்தோறும் குறைந்த கூட்டங்களை மறுபடியும் நடத்த வேணும்னு கேட்டிருக்கோம். அதே போலவே இந்த ரேஷன் அட்டையில் 35 கிலோ கொடுக்கக்கூடிய AAY கார்டு வழங்க வேண்டும் என்று கேட்டிருக்கோம். மாற்றுத்திறனாளி குடும்பத்தினருக்கு இலவச வீட்டுமனையை உடனடியாக வழங்க வேண்டும் கேட்டிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.